ரைட். பாருங்க, ஒரு கோளம் எஸ் ஆனது பலகை பி மீது வழுங்காது, மாறா ததியுடன் உருளுகின்றது. மேற்பரப்பக்கம் கோளத்துக்கும் இடையிலான உராய்வு கோளம் வழுக்காது தடுக்க போதுமானது. அதே நேரம் பியின் கீழ் மேற்பரப்பு ஒப்பமாக இருப்பதுடன் தரையில் ஓய்வில் உள்ளது. ஆரம்பத்தில் பலகையானது தரையுடன் எண்ணில் பொருத்தப்பட்டுள்ளது. எண் சடுதியாக அழைக்கப்படும். Hello, I'm exploring the world without you. So, which I'm going to use the world to take care of this time, which is the world of my life. I'm just sure, sufficient to go on there, simply. So, while the lower surface of P is smooth and rests on the ground, initially, P is fixed to the ground by a pin PN. If N is suddenly removed. So in the question, N is constant speed oda povudhu solraar, mara kadhi oda povudhu. So adhu dhaan important. Ippa eppadi povudhu nu kettingana theriyadhu. Adhu eppadi mara kadhi oda pogum adhu engalukku theriyadhu. Adhu question la thandutaarallo. Appa ippa idhu mara kadhi oda povudhenna idhu speed maarayilla. ஸ்பீட் மாறலன்னு வேற விஷயம் இல்ல. நீங்க ஃபோர்ஸ் குடுக்கறன்னு சொல்லலையே. அப்ப இது மாறா கதியோட போய் கொண்டிருக்கா, இங்க ஒரு அணி இருந்திருக்க கூடாது. இது சுத்துது, ஏன் இது ஸ்பீட் மாற இந்த இடத்துல வழுக்கே இல்லையா? சோ வழுக்காமல் உருளுதுன்னு சொல்லிட்டாருல்லாம், ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் சொல்லிட்டாருல்லாம். இப்ப இங்க வழுக்காது உருளுதுன்னு சொன்னா இது என்ற ஸ்பீட் வீம் இந்த தொடர் கத்துக்கெல்லாம் அந்த ஆர்வமே கவனிக்குவார். அதாவது டேஞ்சன்ஸ் டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீட் டேஞ்சன்சல் ஸ்பீடுக்கு ஈக்குவல் அட்டாமிக் ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவல் அதாவது இந்த இந்த பாயிண்ட் வெலோசிட்டி ஜீரோவா இருக்குதுன்னா தான் வழுக்காது உருளுது அப்படின்னு எழுது. ரோல்ஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங் இந்த பாயிண்ட் ஸ்பீட் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்ப இது இந்த டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீட், இது இந்த முன்னோக்கி நமக்கு இருக்கல்லோ இந்த மையத்தின வேகம், அது இந்த வேகம் வி. தொடலி கதி டான்ஜென்ஷியல் ஸ்பீட் வந்து வி ஆர் ஒமேகா, அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேயா? இப்ப இங்க வி மாறக்கூடாது, மாறா கதி வி மாறல என்ன ஒமேகா மாறக்கூடாது. இப்ப ஒமேகா மாறக்கூடாதுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஒரு முறுக்கம் இருக்கக்கூடாது, டோர்க் இருக்கக்கூடாது, ஃபோர்ஸ் இல்லை. இது இந்த ஸ்பீட் மாறக்கூடாதுனால ஃபோர்ஸ் இல்லை. அப்ப இங்க இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை. அப்ப இந்த பலகையில ஒரு ஃபோர்ஸும் இல்லாம தான் இவர் மூவ் பண்ணிக்கொண்டு இருக்க. இப்பதான் மாறாக்கதையோட போகலாம். அப்ப இது ஃபோர்ஸே இல்லையல்லோ, நீங்க என்ன ரிமூவ் பண்ணினா என்ன அப்படியே இருந்தா என்ன அது தொடர்ந்து அப்படியே மூவ் பண்ணிக்கொண்டு. அப்ப இப்ப பலகையில விசை ஒன்று இல்லையண்டா, இந்த எண் இருந்தா என்ன இல்லையண்டா, இதுல ஃபோர்ஸ் இருக்குமோ இல்ல, அப்ப என்ன அது மூவ் பண்ண தெரிஞ்சாது. இப்ப மூவ் பண்ண ட்ரை பண்ணாது, அது பாட்டுக்கு போகும், இந்த பலகை அப்படியே இருக்கும். இதுல என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேன், S will begins to slip on P. என்ன ஸ்லிப் ஆக மூவ் வேண்டுமா? S ஆனது பல P மீது வழுக்க ஆரம்பிக்கும். நோ, அடுத்த P will begins to move backwards. P backwards மூவ் பண்ணுமா? இல்ல, அதுல ஃபோர்ஸே இல்ல. அப்ப தொடர்ந்து மாறாக்கதையோட போய் கொண்டிருக்கு, ஃபோர்ஸே இல்ல. அப்ப இத என்ன ரிமூவ் பண்றதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப என்னையும் அப்ப பி தொடர்ந்து ரெஸ்ட்லயே இருக்கும். There will be no change. So in the motion of S and P will still be at rest. Okay. There will be no change in the motion. Motion of S. And P will still be at rest. Yeah. So இதுல எந்த சேஞ்சஸும் இல்ல, P அப்படியே இருக்கும். அப்ப இது ஆன்சர் C மட்டும். S இன் இயக்கத்தில் மாற்றம் இல்லை, அத்துடன் P தொடர்ந்து ஓய்வில் இருக்கும். மூன்றாவது ஆன்சர் விளங்குது. ஆனா இது ரியாலிட்டி எப்படி கேட்டா கஷ்டம். சரி, ஃபிரிக்ஷன் இல்லாம இருக்கும் சொன்னா அந்த ஃபிரிக்ஷன் வராத மாதிரி அதுல போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க.
அவர் மாறாவகத்தோட போதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப எப்படி போகுது விசி ஒண்ணு அப்ளை பண்ணினா எங்க பிரச்சனை? இப்ப இதுல ஒரு விசியை கொடுத்து மாறாவகத்தோட கொண்டு போற இடத்துல உராய்வு இருந்திருக்கும். இப்ப இது முன்னுக்கு ஒரு விசியை கொடுத்து இதுல உராய்வு பின்னுக்கு இருந்திருக்கும். ஆனா என்ன சிக்கல், இது இந்த கோணமாக மாறி இருக்கும். கோணமாக மாறினா அங்க சீப்பாக வலிக்கட்டும். அப்ப அது சாத்தியம் இல்லை. ஓகே, ஏன் ஆங்கிள் ஸ்பீட் கூடிடும். அப்ப இப்படிதான் நடக்கணும். மூன்றாவது விட இந்த தந்த தரவை வச்சுக்கொண்டுதான் நாங்க என்ன செய்யலாம், கேள்வி அணுகலாம். ஓகே.